ஹாய், திஸ் இஸ் தங்கவேல் ஃபார் தங்க மற்றும் ஃபார்ம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த மஷ்ரூம் ஃபார்மிங்கில் தெர் ஆர் டூ டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டைரக்ட் மார்க்கெட்டிங். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்டைரக்ட் மார்க்கெட்டிங், இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உற்பத்தி பண்ணுவோம், உற்பத்தி பண்ணுறத விதவிதமான ஒரு டிஃப்ரெண்ட் சேனலில் இது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது பேர் இன்டைரக்ட் மார்க்கெட்டிங். ஒரே மாதிரி சொன்னோன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் மூலிமா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க போவாங்க, அங்கே கொண்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அவர் அந்த கடை ஓனர்கிட்ட பேசிட்டு அங்கே கொண்டு வச்சு சேல்ஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுவோம், சேல்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கால்டு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு வெஜிடபிள் வெண்டாராக இருக்கலாம், இல்லை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கலாம், இல்லை நம்மகிட்டருந்து வேறு யாராவது ஸ்ட்ரீட் செல்லர் வந்து வாங்கிட்டு போய் அவங்க விற்கலாம், இல்லை நீங்களே ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு கமிஷன் பேசிஸில் கொடுத்துடலாம். தீஸ் ஆர் ஆல் கம்ப்ளீட் இன்டைரக்ட் மார்க்கெட்டிங். இது ஒரு புரிதல் இருக்காது. டைரக்ட் மார்க்கெட்டிங் என்னென்னா, நீங்களே டைரெக்டாக இன்வால்வ் ஆகாது, இல்லை நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி மக்களை போய் ரீச் பண்ணுறது. உதாரணத்துக்கு, வாடிக்கையாளரை தேடி கண்டுபிடிச்சி நீங்களாக ஒரு ஆளை வந்து வச்சு கொண்டு போய் அவங்க ரீச் பண்ணுறது ஒரு மெத்தட். இன்னும் ஒருபடி மேலே போய் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது எவ்வளோ வைடாக போய் ரீச் ஆக போகிறீங்க, அந்த வைடு ரீச்சிங்க்கு எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறீங்க, செலவு கம்மியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி நீங்களாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் டைரக்ட் மார்க்கெட்டிங். இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும், நிறைய பேர் ட்ராவல் ஆகுது, இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் தான். ஓகே, மார்க்கெட்டிங் பார்த்தோன்னா ஒரு அடிப்படை புரிதல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை சார்ந்து அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்ப்போம், டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ், அதே மாதிரி இன்டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ். இதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். பை, டேக் கேர், ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் ஃபார் மோர்.